ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழகம். இன்றைய நாள் பிகாரி வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி 22/2020 வியாழக்கிழமை. இன்று சதுர்த்தி கரிநாள். இன்றைய நாள் சமணத்து நாள். இன்றைய நாளின் நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை நல்ல நேரம் கிடையாது. இன்றைய நாளின் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் தேவதை. இன்றைய நாளின் திதி இன்று அதிகாலை 3:22 வரை திருதியை, அதற்கு பின்பு சதுர்த்தி. இன்றைய நாளின் ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய நாளின் கொள்கை காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய நாளின் யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய நாளின் சூரிய உதயம் காலை 6:30. இன்றைய நாளின் சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய நாளின் யோகம் இன்று காலை 6:29 வரை மரண யோகம், அதற்கு பின்பு சித்த யோகம். இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு சதுராஷ்டம நாள். முக்கியமாக பூரம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மேசம், இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியா காணப்படுவீங்க. தாய்மொழி உறவினர்கள் வகையில் சுபசெய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். தைரியம் மற்றும் நிதானத்துடன் மனதின் நேரத்தை செயல்களை செஞ்சு பிடிப்பீங்க. எதிர்பார்த்திருந்த கடன் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத செய்திகளால் விரயங்கள் உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் விஷயத்துல தலையிட வேண்டாங்க. வியாபாரத்தில் வரவை விட செலவுகளை அதிகரிக்கும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. முக்கியமான காரியங்கள் கொள்ளையில போகும்போது இளஞ்சிவப்பு நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க. இன்று எதிர்பார்த்திருந்த கடன் உதவிகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். இன்று தைரியம் மற்றும் நிதானத்தோட மனதில் நினைத்து செயல்களை செஞ்சு முடிப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்மொழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். இன்று வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். ரிஷபம், இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குங்க. எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் புதிய முயற்சிகளை தவிர்க்கணுங்க. கடன் நடவடிக்கையிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும். உங்களோட முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவா இருப்பாங்க. சிலருக்கு விருது விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். கடல் மார்க்க பயணங்களால் லாபங்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு மகான்களின் தரிசனம் கிடைக்கும். ஆராய்ச்சி தொடர்பான வேலையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். பேச்சுக்களால் லாபம் அடைவீங்க. புதிய உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு நிலை மேம்படும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலா கிடைக்கிறது. மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. முக்கியமான காரியங்கள் கொள்ளையில போகும்போது இளம் பச்சை நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இன்று ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். மிருகசீர நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு நிலை மேம்படும். மிதுனம், இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வளமான வேலையிலையும் கூடுதலா கவனம் தேவைப்படுங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அரசாங்க காரியங்கள் சற்று இழுபறிக்கு பிறகே முடியுங்க. சகோதரர்கள் உங்களோட ஆலோசனையை கேட்டு வருவாங்க. சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சிலருக்கு திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். வாகன பயணங்களால் அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமா இருக்கணுங்க. வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களோட வேலையில உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் விற்பனை சுமாராக இருக்கும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட 6. முக்கியமான காரியங்கள் கொள்ளையில போகும்போது வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று மிருகசீர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு
உங்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க. ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமா இருக்கணுங்க. புனர்பூசன நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். என்ற வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். கடகம், இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எதுலையும் பொறுமையை கடைபிடிங்க. மற்றவங்ககிட்ட வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பேசும்போது கவனமா இருக்கணுங்க. சிலருக்கு உறவினர்கள் மூலம் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கணுங்க. மனக்கவலைகள் குறைவதற்கான சூழ்நிலை மாலையில் உருவாகும். பதவி உயர்வுக்கான முயற்சிகள் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை சிலருக்கு உண்டாகும். பிரிவானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. கடன மனைவிக்குள் அன்பு புரிதலும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமையை கடைபிடிங்க. வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டம் 6, முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது நீல நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சகோதரர்களை அனுசரிச்சு போறது நல்லதுங்க. நண்பர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்க்கணுங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கான முயற்சிகள் அதிகரிக்கும். ஆயுள் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமா இருக்கணுங்க. இன்று பிரியமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. சிம்மம், இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சரித்திருந்தனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தராஷ்டம நாளுங்க. மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். மதியத்திற்கு மேல் உற்சாகமா காணப்படுவீங்க. தாயின் ஆலோசனைப்படி செயல்படுவது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு கிடைச்சிடும் என்று எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். செய்யும் வேலையில கவனமா இருக்கணுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது எச்சரிக்கையா இருக்கணும். உத்தியோக மாற்றம் தொடர்பான அலைச்சல்கள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். உறவுகள் இடத்தில் வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்க்கணுங்க. சபை தொடர்பான வேலைகளில் நிதானத்தோட செயல்படணுங்க. அலுவலகத்தில் பணிகளில் கூடுதலா கவனம் தேவைப்படுங்க. உங்களுடைய வேலையை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காதீங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9, முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது சிவப்பு நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று மகர நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. செய்யும் வேலைகளில் இன்னைக்கு கவனமா இருக்கணுங்க. பூரவ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மனதில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோக மாற்றம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணுங்க. உறவுகள் இடத்தில் வாக்குறுதிகளை கொடுக்கறத தவிர்க்கணுங்க. கன்னி, இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகள் சாதகமா முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேற்றுமை நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும். தாயோட உடல்நலத்துல கவனமா இருக்கணுங்க. மாலையில் வாழ்க்கை துணைவெளி உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழிலில் இழந்த பொருட்களை மீட்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடங்களில் செல்வாக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இன்று அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே காணப்படுங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3, முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போகும்போது இளம் மஞ்சள் நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்று அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அஸ்தம நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க. இன்று வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். துளம், இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 6 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய முயற்சிகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. எதிரிகள் வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வரையும். குடும்பம் தொடர்பாக எடுக்கும் முக்கிய முடிவுகள் சாதகமா முடியுங்க. அரசாங்க அதிகாரிகள் அனுசரணையை நடத்துக்குவாங்க. பெரியோர்களின் ஆலோசனைகளால் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்குங்க.
வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலை உண்டாகும். வாக்குறுதிகளை காப்பாற்றுவதால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அடைவீங்க. அலுவலகத்தில் உங்களை விமர்சித்து சக ஊழியர்கள் மன்னிப்பு கேட்பாங்க. எதிர்பார்த்த சலுகை அலுவலகத்தில் கிடைக்குங்க. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படுங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை தெரிந்து அதிர்ஷ்டம் 7 முக்கியமான காரியங்கள் வழியில போகும்போது காவி நிற ஆடைய அணிஞ்சிட்டு போங்க. இன்று சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும். இன்று பெரியவர்களின் ஆலோசனைகளால் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு மேன்மையான நாளாக இருக்குங்க. விசாரண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு வாக்குறுதிகளை காப்பாற்றுவதால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். வெளியூர்களில் இருக்கும் கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். தொழிலில் புதுவிதமான நடைமுறைப்படுத்துவதற்கான சாதகமான சூழ்நிலை உண்டாகும். வேலையில இருக்கிறவங்க சக ஊழியர்களை அனுசரிச்சு போகணுங்க. குழந்தைகளின் திறமைகளை அறிஞ்சுக்குவீங்க. மனைகளால் சில விரயங்கள் உண்டாகும். இன்று ஆன்மீக வழிபாட்டில் மனம் ஈடுபடும். அலுவலகத்தில் வழக்கமான சூழ்நிலையை காணப்படும். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதை சற்று தள்ளி போகுங்க. வியாபாரத்தில் விற்பனை சுமாராக இருக்கும். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டம் 3 முக்கியமான காரியங்கள் வெளியில போகும்போது அடர் மஞ்சள் நேர ஆடைய அணிஞ்சிட்டு போங்க. இன்று விசாரண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலட்சியம் செலவுகளும் ஏற்படக்கூடும். மற்றபடி உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குங்க. அனுசர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு வேலையில இருக்கிறவங்க சக ஊழியர்களை அனுசரிச்சு போகணுங்க. கேள்வி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணுங்க. இன்று மனைகளால் சுபதிரயங்கள் உண்டாகலாம். தனுசு, இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 4 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இன்னைக்கு வழக்கமான பணிகள்ல மட்டுமே ஈடுபட வேண்டிய நாளாக இருக்குங்க. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க. தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. வெளியூரில் இருந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும். அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான தகவல்கள் வந்தடையும். தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளால் லாபம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் அன்பும் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகளால் தனலாபம் உண்டாகும். வாதம் புரிதலில் எண்ணிய எண்ணங்கள் இடேறும். இன்று அலுவலகத்தில் பணிசுமை அதிகரிப்பதால் மனதில் சோர்வு உண்டாகலாம். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டம் 5 முக்கியமான காரியங்கள் வெளியில போகும்போது அடர் பச்சை நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குங்க. பூரண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மனதில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். உத்தராயண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். இன்னைக்கு வாகன புரிதலில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். மகரம், இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் 3 இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இன்னைக்கு உற்சாகமான நாளாக இருக்குங்க. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிதாக தொடங்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துறை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். சக வயதினரிடம் அனுசரிச்சு போங்க. புதிய சிந்தனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். போட்டிகளில் ஈடுபடும் போது கவனமா இருக்கணுங்க. எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கும். நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணுங்க. கடிதத்தின் மூலம் சாதகமான செய்திகள் வந்து சேரும். இன்று அலுவலகத்தில் பணிசுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீங்க. வியாபாரத்தில் விற்பனையின் லாபமும் கூடுதலாக கிடைக்குங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டம் 2 முக்கியமான காரியங்கள் வழியில போகும்போது வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று உத்தராயண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இன்று புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டாகும். போட்டிகளில் ஈடுபடும் போது கவனமா இருக்கணுங்க. அபிவிருத்தி நட்சத்திரத்துல பிறந்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணுங்க. இன்னைக்கு கடிதத்தின் மூலம் சாதகமான செய்திகள் வந்து சேரும்.
கும்பம் இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால புதிய முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாங்க. மத்தவங்ககிட்ட பேசும்போது பொறுமையா இருங்க. தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதால் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பெரியோர்களின் ஆசிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். தூர்தேச பயணங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறையும். செய்யும் வேலையில கவனமா இருக்கணுங்க. நண்பர்களுடன் விருந்தில் கலந்துக்குவீங்க. மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செஞ்சு மன மகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு சிலர் வேலைகளில் கலந்துக்குவீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயத்துல தலையிட வேண்டாங்க. வியாபாரத்தில் விற்பனை சுமாராதாங்க இருக்கும். பணியாளர்களால் மாலையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. முக்கியமான காரியங்கள் வெளியில போகும்போது அடர் சிவப்பு நிற அடைய அணிஞ்சிட்டு போங்க. இன்று அபிகன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்க்கணுங்க. தூரதேச பயணங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறையும். சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க தந்தையுடன் அனுசரிசையை நடத்துக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு செய்யும் வேலையில கவனமா இருக்கணுங்க. பூரட்டாத நட்சத்திரத்துல பிறந்தவங்க பயணத்தின் போது கவனமா இருக்கணுங்க. மற்றபடி உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குங்க. மீனம் இன்று உங்க ராசிக்கு சந்திர பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் நாளாக இருக்குங்க. முக்கிய முடிவுகளை துணிஞ்சு எடுப்பீங்க. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் சில செலவுகள் ஏற்படலாம். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். உறவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். கடல் மார்க்க பயணங்களால் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். கால்நடை வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். நண்பர்களின் மூலம் தொழில் அபிவிருத்திக்கான உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையை நடத்துக்குவாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே காணப்படுங்க. இன்று உங்களோட அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டம் 6. முக்கியமான காரியங்கள் வெளியில போகும்போது சந்தன வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. இன்று பூரக்கால நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். இன்று பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்திரக்கால நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன்கள் விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கணுங்க. இன்று நண்பர்களின் மூலம் தொழில் அபிவிருத்திக்கான உதவிகளும் கிடைக்கும். இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாக அமைய அனைவரும் சக்கர தாழ்வாரை வணங்குவோம். இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாகவே அமையும்.